நான் உங்க மாஸ்க் மேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். நம்ம இந்த வீடியோவில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா சந்திரமுகி 2 படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியான சந்திரமுகி 1 அஃபிஷியல் பார்ட் 2 சீக்வல். அதே டைரக்டர் நம்ம பி வாசு தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ரியல் வேட்டையான நடிச்சிருக்காங்க, கங்கனா வந்து ரியல் சந்திரமுகியாக நடிச்சிருக்காங்க, மற்றும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த படம், ஆனால் ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா இதே பி வாசு வந்து நம்ம தெலுங்கில் வந்து நாகவல்லிங்கிற ஒரு படம் வந்து சந்திரமுகியோட சீக்வல் மாதிரி இங்கே எடுத்தார், ஓகேங்களா. அந்த படம் செம ஃப்ளாப் ஆச்சு. அந்த படத்தோட கதையை தான் இவர் இங்கே எடுத்து கொஞ்சம் டிக்கு பங்கன்னா பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாம் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த படம் வந்து அந்த படத்தோட ரீமேக் இல்லை, ஓகேங்களா. அது ஒரு நல்ல விஷயமா படுது, அது மட்டும்தான் நல்ல விஷயம் படத்தில். மற்றபடி இந்த படத்தை வந்து பார்க்க வருவாங்க. இந்த படத்தில் வந்து ரஜினி முன்னாடி நடிச்சிட்டாருனால சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டாருன்னு நம்ம ராகவ லாரன்ஸ் வந்து அவரோட மேனரிசமை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறார். எல்லா படத்துலையுமே அதான் ஃபாலோ பண்ணுவார், நீங்கள் கேட்கலாம், கரெக்டு தான். இந்த படத்தில் ஓரளவுக்கு மேலேயே நம்ம ரஜினியோட மேனரிசமை வந்து ஃபாலோ பண்ணுறார். சில இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியுது, அவர் நடிப்பு வந்து ஒரு நேச்சுரலாக நம்மளுக்கு இருக்கும். காஞ்சனா முனி படம் பார்க்கும்போதுனா இதில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு அவரோட நடிப்பு அது இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு எடுபடல. படத்தில் இருக்க மொத்த ஃபேமிலியும் பற்றி நம்ம ஒரு ஆளாக பேச முடியாது, மொத்தமாக சொல்ல போனால் அது ஒரு ஃபேமிலியே கிரிஞ்ச் ஃபேமிலின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் அந்த ஃபேமிலி இருக்குது. நம்மளுக்கு அந்த ஃபேமிலிக்கும் செட் ஆகாத மாதிரி இருக்குது. நம்ம வந்து சந்திரமுகி 1 எடுத்தால் அந்த ஃபேமிலி கூட செம கனெக்ட் ஆகும். அவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு ஒருத்தவங்க கேரக்டர் கூட நம்ம நாசர் இருப்பார், பிரபு இருப்பார், எல்லார் கூடயுமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு காமெடி ஹியூமர் சென்ஸ் இருக்கும். இந்த ஃபேமிலி வந்து ஃபேமிலியை விட்டாவே நம்மளுக்கு அடிச்சு கொள்ளணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு ஃபேமிலி இந்த படத்தில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன தெரியுதுன்னா சந்திரமுகி 1 வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னு டேரக்டர் யோசிச்சாரம் தெரியல, அந்த கதையை அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அதே ஃபேமிலி இல்லாமல் வேறு ஃபேமிலி வச்சு கொடுத்துருக்காரு. சந்திரமுகி 1 ஒரு வித்தியாசமே இல்லை, சேம் கதை சேம் ஸ்க்ரீன் பிளேயோட படம் போகுது. இந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் உருவாகி இருக்குன்னா ஃபேமிலி ஆன்சர் கவர் பண்ணணும் தான் அவங்க மெயினாக பார்த்துருக்காங்க. ஏன்னா பி வாசுனா அவர் அதுக்கேற்ற மாதிரி தான், நம்ம ராகவ லாரன்ஸோட ஸ்டைலும் அதே தான், ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும், குழந்தைகளை கவர் பண்ணணும், அவங்கள கன்ஃபார்ம் இந்த படம் கவர் பண்ணுங்க, அதுக்கு குறையே இல்லை. ஆனால் எங்கள் ஆடியன்ஸாக உள்ளே போகிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கிரிஞ்சு மேக்ஸாக இருக்கும், அது வந்து ஒரு பெரிய இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. கங்கனா அவங்க ஆக்டிங்கை நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க நேஷனல் அவார்டு வாங்கினவங்க, நம்ம அவங்க ஆக்டிங்கும் வச்சுக்குவோம். சந்திரமுகி நம்ம பழைய சந்திரமுகினா ஜோதியாக தான் கம்பேர் பண்ணது, அவங்கள கம்பேர் பண்ணும்போது கங்கனாவுக்கு வந்து ஒன்றும் பெருசாக நிற்க முடியல. ஆனால் இவங்க டூப்ளிகேட் சந்திரமுகி, ஓகேங்களா. பேய் தான் சந்திரமுகி ஜோதியாக்குள்ள பிடிச்சது, அவங்களே அப்படி மிரட்டியிருப்பாங்கண்ணா, ஓகேங்களா. இவங்க ரியல் சந்திரமுகியாக இருக்கவங்க, அப்போ இவங்கள்ட்ட இந்த ஆக்டிங்கை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், ஆனால் அதுலேருந்து படத்தில் எதுவுமே இல்லை, ஓகேங்களா. நம்ம ராகவ லாரன்ஸ் வந்து அவரே டேரக்ட் பண்ண படங்களை தவிர்த்து மற்ற எந்த படங்களுமே அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமையலை, ரொம்ப மோசமான படங்களை தான் அமைந்தது. இதில் வந்து டபுள் எக்ஸல் அடுத்து வரப்போகுது, அது ஒன்று தான் ஹோப் இருக்குது. மற்றபடி அவர் நடித்த எல்லா படமுமே ஒரு மோசமான படங்கள் தான். ருத்ரன் படத்துக்கு ஒரு ரிவ்யூ ஓவர் ஹைப்பாக வந்து போய் தியேட்டர் போய் பார்த்தா படம் குப்பையாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துக்கு இப்போதைக்கு ஓவர் ஹைப்பில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னு, ஆனால் படம் உண்மையே இல்லை, படம் வந்து அட்டர் குப்பையாக தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸையும் நம்ம குழந்தைகளையும் நல்லா கவர் பண்ணிடும், அந்த மாதிரி சென்ட்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே இது ஒரு ஆவரேஜ் மூவி தான் நம்ம சந்திரமுகி படம் இருக்க போது. தியேட்டரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த படத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதே நல்லது தான். சந்திரமுகி 2 வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும், அதை பார்க்குறது தான் உங்களுக்கு நல்லது. மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரிவ்யூவில் ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். நான் உங்கள் மாஸ்க் மேன்.